இயேசு கிறிஸ்து வந்தப்ப என்ன சொன்னாங்க, விண்ணக தூதரணி, விண்ணகத்திலே மகிமையும் மன்னகத்திலே அமைதியும் உரித்தார். அப்ப அமைதி மன்னகத்துல என்ன வேணும், அமைதி வேணும். இப்ப இவன் வேணும் பரிசுத்தத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கேன், அமைதி இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். பரிசேயனும் லேவியரும் ஏன் அவனை அவனை விட்டுட்டு போனானுங்க, அவனுக்கு அதான் அது தீட்டு, சமாரியனை தொடக்கூடாது தீட்டு, அவன் அவன் ஒரு குற்றுயிரமா கிடக்கிறவனே தொடக்கூடாதுங்கிறது ஒண்ணு வச்சிருக்காங்க ரூல்ஸ். இதெல்லாம் வச்சுட்டு அவன் எப்படி இதெல்லாத்தையும் விட்டு தள்ளுட்ட, அதான் லூக்கா 2:13-14 விண்ணக தூதர் பேரணி அந்த தூதரன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாங்க, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாங்க. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்ன, நல்லா வேணாம், நான் ஒருவரே உனக்கு வழியும் சத்தியம் ஜீவனும் ஆகிவிட்டேன். பூமியில் சமாதானமும் மனுஷர்கள் பிரியமும் உண்டாவதாக, அமேன் அமேன். பிதாவுக்கு மனுஷர்கள் பிரியம் வந்துருச்சுங்க, அமேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தவன் என்னாச்சு, இயேசு கிறிஸ்து அதாவது ஒரு சம்பந்தம் போட்டவன் என்ன ஆகுது, ரெண்டு குடும்பம் ஒன்றாகுது இல்லையா. அது மாதிரி பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய மடியிலே வீட்டில் இருக்கிற செல்லக்குமாரனாக இயேசு இந்த பூமிக்கு பிறந்தவன்ன மனுஷர் மேல் பிரியம் வந்து விட்டது. இனிமே மனுஷன் அவரை இம்ப்ரெஸ் பண்ண தேவையில்லை, அமேன். ஏன்னா இயேசு ரட்சகர் வந்து விட்டாலே நீங்க 35 மார்க் பாஸ், அமேன் அமேன். அதுக்கப்புறம் நீங்க செய்யற அந்த நற்செயல்கள் மனிதனையும் இதுதான் உங்களுக்கு ஆட் மார்க்ஸ், அமேன் அமேன். நீங்க யாரெல்லாம், நீங்க எல்லாம் யாரு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுக்கு பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுக்கும். அமேன். யோவான் 1:12 விதமாக சொல்கிறது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கும். ஆமே. நீங்க எல்லாம் யாரு, 35 மார்க் பாஸ். அப்ப அதுக்கு மேல போகணும்னா நற்செயல்கள் ஒன்றே ஒன்று, நான் உங்களுக்கு கூறுவது ஒன்றே. ஆமேன் ஆமே. என்ன சொல்றாரு, நீ நற்செயல பண்ணு, இந்த காரியத்தை கொசுவை விட்டு ஒட்டகத்தை வடிகட்டு. ஆமேன். ஒட்டகத்தை நீ உழுங்கிட்டு கொசுவை வடிகட்டிட்டு இருக்காத, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தந்துட்டார். இனிமே தனிப்பட்ட முறையில தேவனை நம்ம இம்ப்ரெஸ் பண்ண தேவையில்லை, ஏனென்றால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். ஆமேன். அடுத்தவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் எந்த மாதிரியான மனநிலை உங்களுக்குள் இருக்க வேண்டும், நீங்கள் நீதிமான் என்ற மனநிலை. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல அவனுக்கு நீதிமான்ங்கிற மனநிலையில குற்ற மனசாட்சி இருந்துச்சு, அதனால அவன் அந்த நீதியை சரி கட்டுறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கான், இடையில வர்ற மனித நேயத்தை தள்ளி விட்டுட்டான், மனித நேயத்தை ஒதுக்கி விட்டுட்டான். ஆனா நல்ல சமாரிய இயேசு உங்களுடைய காயங்களை எல்லாம் கட்டி உன்னை, அவர் என்ன பண்றாரு, திராட்சை ரசம் காயத்தை கட்டுறாரு. அவர் யாரு, நல்ல சமாரியன் இயேசு, எனக்கு என்னை பூசி காயம் கட்டினார். நல்ல சமாரியன் இயேசு, எனக்கு திராட்சை ரசம் தந்து என்னை தேற்றினார். அவர் தானே என்னை தேற்றி சுமந்த தெய்வம் அவரே. அவர் போல யாரும் இல்லை, அவர் போல யாரும் இல்லை. நீதிமான், நான் பரிசுத்தவான் என்ற எண்ணம் இருந்தா வந்தால்தான் உதவி செய்யவே முடியும். ஆமென். இப்ப புதிய ஏற்பாடு என்ன சொல்கிறது, இயேசுவின் இரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்கள், என் பாவத்திற்கான அடிகள் வாங்கி தீர்க்கப்பட்டு விட்டது, என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார், என்னுடைய பாவங்களை எல்லாம் அவர் மாற்றி என்னை உருமாற்றி கொண்டிருக்கிறார், சகலமும் எனக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் விசுவாசித்தால் தான் என் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்த என் பாவத்தை அவர் தோளில் சுமந்து தீர்த்து விட்டார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் ஆட்டுக்குட்டி. இனிமே எனக்கு சந்தேகமே இல்லை, என் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும் என்ற பொழுதுதான் பிறருக்கு உதவி செய்யும். ஆமென். இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தந்தார். பாவத்திலிருந்து விடுதலை என்பது என்ன, பாவ எண்ணத்திலிருந்தே விடுதலை. ஆமென்
ஆமென். பிலிப்பியர் 2:13 இவ்விதமாக சொல்கிறது, படிங்க. விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார். கடவுளே உங்களுக்குள் செயலாற்றுகிறார். அவரே தம் திருவுளப்படி நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் அவரே, அதாவது உங்களுடைய பாவம் என்னமே சுத்தரம் வராத அளவுக்கு அவர் என்ன பண்றாரு, உங்களுக்குள்ளே நடத்துகிறார். முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் நெறிகட்ட சீரழிந்த தலைமுறையினுடைய குற்றமும் கபடும் மற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகள் என திகழ்வீர்கள். உலகில் ஒளிவும் சுடர்களாக துலங்குவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா.